விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 3ஆம் தேதியுடன் முடிவடைந்தன. இந்த தேர்வை கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். இந்நிலையில் மே 5ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் கால தாமதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். வருகின்ற 7ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதியில் மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மே 7ஆம் தேதி நீட் தேர்வுகள் நடைபெற இருக்கும் நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதலமைச்சருடன் ஆலோசித்து புதிய தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாவது தாமதமாகும் என முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து புதிய தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மே 7ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.